ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 5ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 ஃபார் த ஏபி 3/2 1/2 அண்ட் -1/2 கமா -3/2 ரைட் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது என்னென்னா ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் 3/2. ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது என்ன வந்து நம்மளுக்கு 3/2. அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ டி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா a2 minus a1. ஸோ இது a1, இது a2, இது a3, இது a4. ஸோ a2 minus a1. ஸோ equal to 1/2 minus 3/2. ஓகே, ஸோ என்ன வரும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு -2/2. ஸோ டிஃப்ரென்ஸ் equal to -1. ஓகே, ஸோ ஏவோட டேர்ம்ன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், டிஃப்ரென்ஸ்ன்றது செகண்ட் டேர்ம்லேருந்து மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 1/2 minus 3/2 equal to -1. That difference. So second question பாருங்க, example 2. Which of the following list of numbers form an AP if an AP right next to two terms? Okay, so first நம்ம AP அப்படின்னு தெரியறதுக்கு என்ன பண்ணணும், common difference வந்து எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். So common difference எப்படி இருக்கணும் உங்களுக்கு சேம். அப்ப இருந்தா அது நமக்கு முதல்ல என்னது AP. ஓகே, ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும்னா நம்ம செக் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு a2 மைனஸ் a1. ஸோ a2 மைனஸ் a1னா 10 - 4 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் அகெயின் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு a3 மைனஸ் a2. ஸோ a3 மைனஸ் a2 ஈக்குவல் டு 16 - 10 ஈக்குவல் டு 6. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி வருது உங்களுக்கு சேமாக வருது. தேர்ஃபோர் த கிவன் நம்பர் இஸ் AP. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ன்றாங்க. ஸோ 1 2 3 4 ஆயிடுச்சு. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம என்னன்னா A5. ஸோ A5 ஈக்குவல் டு ஏற்கனவே 22 தான் இருக்குது. ஸோ 22 கூட நம்ம எவ்வளோ ஆட் பண்ணோம், டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ 22 + 6 ஈக்குவல் டு 28. ஸோ நெக்ஸ்ட் A6 வந்து ஏற்கனவே 28 இருக்குது, அது கூட எவ்வளோ ஆட் பண்ணோம், +6 ஆட் பண்ணோம். ஸோ தட் இஸ் 34. A1, A2, A3, A4 போயிடுச்சு. அப்போ A5யோட வேல்யூ +6 ஆட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் ஆனால் 6. +6 ஆட் பண்ணிங்கன்னா 28. A6ஓட வேல்யூ அகெயின் +6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர். அதிலே எக்ஸாம்பிள் 2லேயே செகண்ட் ரோம் லெட்டர் 1 - 1 - 3 - 5. இது வந்து ஏபியா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2 மைனஸ் A1னா -1 - 1 ஈக்குவல் டு -2. அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. ஸோ -3 மைனஸ் ஆஃப் -1. ஸோ ஈக்குவல் டு -3 +1 equal to -2. அப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி வருது உங்களுக்கு சேமாக வருது. therefore the given sequence is AP. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A1, A2, A3, A4. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது A5. A5யோட வேல்யூ ஏற்கனவே -5 இருக்குது. -5 கூட நம்ம எவ்வளோ ஆட் பண்ணோம், -2. ஸோ A5 ஈக்குவல் டு -7 அண்ட் A6 equal to -7. அடுத்து எவ்வளோ ஆட் பண்ணோம், அகெயின் -2. ஸோ ஈக்குவல் டு -9. ஓகே, ஸோ A5 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A6 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர். ஸோ தேர்ட் ரோம் லெட்டர் வந்து உங்களுக்கு -2 - 2 - 2 அகெயின் -2 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் A2 மைனஸ் A1. ஸோ A2ன்றது என்னது 2 - (-2. ஸோ என்ன வந்துடும் 2 - (-) என்னது உங்களுக்கு ப்ளஸ். ஸோ 2 + 2 ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு அகெயின் A3 மைனஸ் A2. ஸோ A3யோட வேல்யூ -2. அகெயின் -2 வரும்போது உங்களுக்கு என்னது -4 வரும். ரொம்ப முக்கியம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வருது 4. இதில் டிஃப்ரென்ஸ் என்ன வருது -4. therefore the given sequence is not an AP. the given sequence is not an AE. Okay, so next fourth thermometer உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1, 1, 1, 1, 1, 2, 2, next 3, 3, 3 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், A2 மைனஸ் A1. என்ன வரும் உங்களுக்கு 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. again difference A3 minus A2, 1 minus 1 equal to 0. next difference A4 minus A3. அப்ப என்ன வருது உங்களுக்கு difference 2 minus 1 equal to 1 வருது. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு உங்களுக்கு என்ன வருது 0 வருது, third இது வந்து என்ன வருது 1 வருது. therefore the given sequence is not an AB. Okay. Okay friends, thank you.